हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल लाइफ ऑफ हाउसवाइफ तमिल। ना इनके என்ன பண்ண போறேன்னு தெரியுமா? பக்கத்து வீட்ல இருக்க மாங்காவை திருட போறேன். பொதுவா திருடி திங்கற மாங்கா பயங்கர டேஸ்ட்னு சொல்வாங்க. சோ நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா அதை டேஸ்ட் பண்ண போறேன். நல்லா இருக்கா இல்லையான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் வந்து மாடிக்கு வந்தேன். இப்போ நான் தட்டடியில நிக்கேன். பாத்தீங்கன்னா இதான் ஃபுல் சரௌண்டிங். இந்த மரம்னு இல்லை, எங்கள் வீட்டுக்கு இந்த பக்கத்துலேயும் ஒரு மரம் இருக்குது, அதுவும் ஒரு அக்கா வீட்டு மரம். இப்போ அங்கேயும் சூப்பர் சூப்பர் மாங்காவா நிறைய இருக்குது, ஆனால் இங்கேருந்து பறிக்க முடியாது, கொஞ்சம் தள்ளி நிற்குது, எட்ட முடியாது. இது சப்போட்டா மரம், இதுலேயும் நல்லா பெரிய பெரிய காய்களாக கிடக்கு. சரி, இப்போ நம்ம வந்த வேலையை பார்ப்போம். மாங்காவை திருடிட்டு வரேன் ஃபஸ்ட்டு, மாமரத்தை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. வாங்க, இதாங்க மாமரம், இது பக்கத்து வீட்டு மாமரம். இது யார் வீடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காசிப்பாட்டி வீடு. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க காசிப்பாட்டி எப்படி இருக்காங்க என்ன அதுன்னு உங்கள்ட்ட சொல்லியிருப்பேன். அவங்க வீட்டு மரம் தான் இது. இங்கே நிறைய காய் இருக்குது, அது எங்கள் தட்டடியில் வந்து அந்த உள்ள கொப்பை சாஞ்சி அதில் நிறைய காய்கள் இருக்குது. இப்போ அதில் இருந்து தான் நான் காய் பறிக்க போகிறேன். இந்த மாமரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பழத்துக்கு பறிக்கிறதுக்கே முடியாது. ஏன்னா இது பழுத்த பிறகு இதிலேருந்து பால் இந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்கும், அந்த இதில் உள்ள பால் ஸ்மெல் அடிக்கும், ரொம்ப நாறு நாராகவும் இருக்கும். அதுக்காக அவங்க பழத்துக்கே இந்த பழத்தை பறிக்க மாட்டாங்க, ஃபுல்லும் காயிலே பறித்து எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க, இல்லைனா அவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, கடையில் கொண்டு வைப்பாங்க, அப்படி தான் செஞ்சிட்ருக்காங்க. அன்றைக்கி கீழன்னு பார்க்கும்போது நல்லா பெரிய பெரிய காய்களாக தெரிஞ்சுது. அதனால் ஒரு ஆசை கொடுத்துட்டு கண்டிப்பாக இதை பறிக்கணும், ட்ரை பண்ணணும், சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்திருக்கேன். கீழே வந்து மரம் ரொம்ப பெருசாக இருக்கும், இது அங்கங்கே கிளைகள் போகுது. ஃபஸ்ட் பக்கத்தில் இருக்க தென்னை மரங்களாக டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதையும் கட் பண்ணிட்டாங்க. இருக்க ஒன்று ரெண்டு கொப்பில் நிறைய காய்கள், அதுவும் அந்த பக்கம் நிறைய காய்கள் இல்லை, எங்கள் வீட்டு பக்கமாக நிறைய காய்கள் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லும் பாட்டி பேத்தி இருக்காங்க அவங்க வீட்டில், அவங்க தான் கேட்பா, அவள் பேர் மஞ்சு, அவள் தான் கேட்பா அக்கா இந்த காய்களை கொஞ்சம் பறித்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லுவாள். பிறகு இல்லைன்னா அவள் வந்து பறிச்சுட்டு போவான். இது வந்து பழத்துக்கு யூஸ் பண்ணவே முடியாது, ஏன்னா பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும். பழுத்த பிறகு நம்ம சாப்பிடும்போது அந்த ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்கும், அதுக்காக பழத்துக்கே எடுத்துக்கிடவே முடியாது. மஞ்சு, நான் மாங்காவை திருட போகிறேன், கலவாங்க போகிறேன். நோ, உனக்கும் பங்கு வேணுமா? உனக்கெல்லாம் பங்கு தர முடியாது, நானே திருடிக்கிட்டு இருக்கேன், இதில் உனக்கு ஏண்டே நான் பங்கு தரணும். கேச்சுப்பட்டா பிடிச்சிடலாமா? உன் வீட்டு மாங்காவை வச்சு உனக்கே பங்கு வைக்கணும். போட்டா பிடிச்சிருவியா? ஃபஸ்ட்டு மாங்காய் உனக்கு என்ன, வீட்டுக்கறி கொடுக்காம மாங்காய் திங்கக்கூடாது. நல்லா ரெண்டாவது மாங்காய் எனக்கு என்ன. இப்போ பார்த்தீங்கள்னா மஞ்சு, அவ தான் காசி பாட்டியோட பேத்தி, அவள் தான் இப்போ அந்த வீட்டில் இருக்கா பாட்டி கூட. சரி, இப்போ நம்ம வந்த வேலையை முடித்தாச்சு, மாங்காவை ஆட்டையை போட்டாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா கீழே போயிட்டு கட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். நல்லா சூப்பர் மாங்காய் இது. இப்போ இதோட பெருசாகுமா என்னன்னு சரியாக தெரியலை, இதுதான் இப்போதைக்கு இருக்கிறதுல பெருசு, அந்த ஸ்டேஜில் இருந்துச்சு பறிச்சிருக்கேன். இப்போ இதிலேயே இடையில் ஒன்று இருந்திருக்கு, நல்லா சின்னதாகவும் இருக்குது. சரி, இப்போ நம்ம பறித்ததே சூப்பர் மாங்காய், கீழே போய் நல்லா கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். அம்மா தட்டடியில் கொஞ்சம் வத்தல் காயை வச்சுருக்காங்க. இது என்ன வத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வத்தல். இது வந்து வெண்டைக்காய் வத்தல், வெண்டைக்காய் வத்தல் போட்டு வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் மிளகா இருந்து அதை பழுக்க வச்சு வத்தலுக்கு யூஸ் பண்ணலாம், பொடி திரிக்கணும்னு வச்சுருக்காங்க. கத்திரிக்காய் வத்தல், மோர் வத்தல், இது ரெண்டுமே மோர் வத்தல் தான். இப்படி வத்தலுக்கு காய வச்சு வச்சுருக்காங்க. சரி, இப்போ நம்ம மாங்காவை டேஸ்ட் பண்ணிடுவோம், அதுக்காக தானே இருக்கும், டேஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நான் கீழே மாங்காவை கொண்டு வந்துட்டேன். மாங்காய் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கழுவிடலாம், காம்பை உடைச்சிட்டு நல்லா தேய்ச்சி கழுவிக்கிடலாம். இப்போ நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன். மாங்காயில் எப்போவுமே காம்பை உடைச்சதும்
அதுலேருந்து ஒரு பால் மாதிரி ஒரு லிக்விட் வெளியில் வரும். அது வந்து நம்ம கடிச்சிட்டோம் அப்படின்னா படுற இடம்லாம் பொத்துரும். நான் இதை பார்த்தீங்களா, இந்த லிக்விட் வந்து எதில் பட்டாலும் பொத்துரும், நம்ம ஸ்கின்ல வந்து பட்டதும் பொத்துரும், வாயில் நாக்கில் எதில் பட்டாலும் பொத்துரும். அதனால் இப்போ நான் கொஞ்ச நேரம் இதை தண்ணியில் வச்சு நல்லா அலச போகிறேன், கொஞ்ச நேரம் கழுக போகிறேன். அப்போ அந்த இது தானாக நின்றும், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கழுகி எடுத்துட்டேன், இப்போ கட் பண்ண போகிறேன், கட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ குட்டியாக நல்லா கட் பண்ணிட்டேன். அதில் உள்ள சீடு மாங்கொட்டையை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இப்போ கட் பண்ணி சாப்பிட முடியாது, அதனால் ஏதாவது குழம்புக்குள்ளே போட்டுக்கலாம்னு அதை தனியாக வச்சுருக்கேன். இது இப்போ குட்டியாக கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதோட பவுலுக்கு மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து போட்டுட்டேன், போட்டாச்சு. இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணிடலாம். நல்ல காரத்துக்கு வத்தப்பொடி உள்ளே போட்டிருந்தேன், கொஞ்சமாக போட போகிறேன், ஏன்னா ஜெசிகா ஆகாஷ் டேஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்காக கொஞ்சமாக தான் வத்தப்பொடி போட்டிருக்கேன். இப்போ இதில் மேலே கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ண போகிறேன், அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பர்ஃபெக்டாக ஒரு இதாக நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கக்கூடியது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இப்போ இதை வெளியில் கொண்டு போய் வெயிலில் வைக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம இதை கொண்டு போய் வெளியில் நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிக்கி, பயங்கர வெயிலுங்க, இந்த ஊர் அப்படி ஒரு வெயிலாக இருக்குது. சரி, நம்ம இப்போ இதை கொண்டு ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும், நல்லா கொஞ்சம் சாஃப்டான மாதிரி ஆயிரும், அதோட டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இது நல்ல சூடு வெயிலில் இப்போ வச்சுட்டேன். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மாங்காவை நல்லா வெயிலில் வச்சுருக்கேன், காக்கா தூக்கிடக்கூடாது, எங்கள் வீட்டில் இருக்க குட்டி காக்கா ரெண்டு ஜெசிகா ஆகாஷ் தூக்கிடக்கூடாதுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் மாங்காய் அப்படி கட் பண்ணி சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 2 நிமிஷம் இப்படி வெயிலில் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், அதோட டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிட்டு மாங்காய் நல்லா ஹீட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நான் இதை உள்ளே எடுத்துகிட்டு போய் டேஸ்ட் பண்ண போகிறேன். நான் டேஸ்ட் பண்ணிட்டு தான் ஜெசிகா ஆகாஷ்க்கு டேஸ்ட் பண்ண கொடுக்க போகிறேன். அவங்களுக்கும் கொடுக்கணுங்கக்காக தான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன், எனக்குன்னு இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துருப்பேன். திருடு நம்ம அவங்கள ஷேர் பண்ணால் நல்லா அவங்கள அதை டேஸ்ட் பார்ப்பாங்கல்ல, அதுக்காக. இப்போ மாங்காய் சூப்பராக இருக்குது, நல்ல எம்மியாக இருக்குது, டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. லைட்டாக இது கொஞ்சம் பெரிய காய், இந்த கொட்டை பழுத்துட்டு பார்த்தீங்களா பெருசாகிட்டா, அது வந்து லைட்டாக அந்த பால் ஸ்மெல்லில் அடிக்கும், மற்றபடி பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. லைட்டாக ஒரு புளிப்பு, உப்பு, உரைப்பு, நல்ல எம்மியாக இருக்குது, இல்லை பயங்கர டேஸ்ட்டு. இப்போ இதை கொண்டு போய் ஜெசிகா ஆகாஷ்ட்டு டேஸ்ட் பண்ண கொடுக்க போகிறேன். ஆகாஷ், மாங்காய் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? திருடுன மாங்காய், திருடுன மாங்காய், எங்கே போய் திருடினேன்னு தெரியுமா, மஞ்சள் கவிட்டு மரத்தில் போய் திருடிட்டு வந்தேன். ஓகேவா, நல்லா இருக்கா? திருடுன மாங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருப்போம்னு சொல்லுவாங்க, அதுக்காக போய் திருடிட்டு வந்தேன். சரியா தப்பா? சரியா இல்லை ஆகாஷ், அந்த அக்கடை கேட்டு தான் பறித்தேன். என்ன மஞ்சள் கடை கேட்டேன், மஞ்சள் இதில் ஒரு பழம் ஒரு மாங்காய் பறிச்சிக்கிறதே அப்படி சொன்னேன். ஓகே அப்படி சொல்லிட்டா, இந்த ஆளை பறிச்சிட்டு வந்துட்டேன். அப்படியாக திருடின மாங்காவை எல்லோரும் ஷேர் பண்ணி சூப்பராக சாப்பிட்டாச்சு. பார்த்தீங்களா, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் இப்படி பக்கத்து வீட்டு மரங்களும் நம்மளுக்கு சுவையான ஒரு காயை தந்திருக்கு. இது திருடின மாங்காய் இல்லை, பெர்மிஷனோடு திருடின மாங்காய், உரிமைப்பட்ட ஆளுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சாப்பிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அப்படி இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். ஓகே, பாய்.